கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வேதத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதை தான் நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போது கடைசி நாட்களில், அதாவது தேவன் நரகத்துக்குன்னு ஜனங்களை அனுப்பும் போதும் அவரோடு கூட பரலோகத்துக்கென்று ஜனங்களை எடுக்கும் போதும் மனிதனிடம் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் அவர் சொல்கிறார், இது இதை நீங்கள் எனக்கு செய்தீர்கள்னு சொல்லி. அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். இன்றைக்கி அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து அவர்தான் சர்வ வல்லமையில தேவன், இயேசு மகா ராஜா தான் நியாயம் தீர்ப்பார். நாம் எல்லாருமே என்ன நினச்சிக்குவோம், நாம் பரலோகத்துக்கு செல்வோம் நினைப்போம். ஒரு சிலர் வந்து தைரியமாகவே சொல்லுவாங்க, நான் நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி. நம்மளுடைய விசுவாசம், நாம் பரலோகத்துக்கு எப்படியாவது கர்த்தர் கொண்டு செல்வார்னு விசுவாசிப்போம். வலது புறமாகவும் இடது புறமாகவும் வரும் நியாயம் தீர்க்கப்படுகிற ஜனங்களை தேவன் ரெண்டு பக்கமாக நிற்க வைத்து வலது பக்கம் இருக்கவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்கல் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு 6 பாயிண்டை சொல்கிறார், கவனிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்போ 6 காரியங்களை மட்டும்தான் கர்த்தர் சொல்கிறாரு அந்த நீதிமான்களை பார்த்து. நான் ரொம்ப பசியாக இருந்தேன், அப்போ நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் ரொம்ப தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வியாதியில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நான் அந்நியனாக இருக்கும்போது என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீங்க. அப்போது இந்த ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்போ பசி உள்ளவங்களாய் பார்த்தோம், உம்மை எப்போ நாங்கள் தியாகம் உள்ளவராய் பார்த்தோம், உம்மை நாங்கள் எப்பொழுது அந்நியராய் பார்த்தோன்னு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரராகிய இவர்களுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு. அப்போ நல்லா கூர்ந்து கவனிப்போம். அப்படின்னா என்னன்னா, பூமியில் வாழ்கிற ஜனங்களில் யாரெல்லாம் உணவு கூட இல்லாமல் பசியோடு வேதனையில் இருக்காங்களோ நாம் அவர்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம், என்னென்னா பிச்சைக்காரர்கள் அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? அப்படி வேதனைப்படுகிற, ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த ஏழைகளுக்கு நாம் போயிட்டு உணவு வாங்கி கொடுத்தாலோ அல்லது நம்ம உணவு கொடுத்தாலோ வேதத்தில் எழுதியிருக்கு, அதை நீ இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுத்தாயின்னு சொல்லி. அப்போது நம்ம பொதுவாக மார்க்கெட்டுக்கு போகும்போதோ இல்லை எங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது சரி, நிச்சயமாய் ஒருத்தர் ரெண்டு பேரை நம்ம பார்ப்போம். ஆனால் வேதத்தில் தேறின பிள்ளைகளின் பார்வை எப்படி இருக்கணும்னா, அந்த பிச்சைக்காரர்களை, அந்த ஏழைகளை பார்க்கும்போது இவருக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் கொடுக்குற பணம் இயேசு கிறிஸ்துக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொடுக்கலாம். அது பரலோகத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கனமாய் மாறும். ஆனால் பொதுவாக இந்த 6 விதமான ஜனங்களை பற்றி வேதத்தில் எழுதியிருக்குது. இவர்கள் யார் என்றால், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், மனிதரால் அருவறுக்கப்பட்டவர்கள். இப்போ ஒரு பணக்காரரோட நம்ம ஒரு ரோட்லேருந்து பேசணுன்னாக்க நல்லா ஒரு 1.5 மணி நேரம் கூட பேசுவாங்க, பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே ஒரு பிச்சை எடுக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது, அவங்க கிட்டத்தில் வரும்போதே, சி இவங்க நம்மக்கிட்ட நின்றாக்க பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை பார்த்து என்ன நினச்சிக்குவாங்கன்ட்டு உடனே அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி போய் நிற்போம். இப்படியாப்பட்டவங்களாம் நிச்சயமாக பரலோகத்தில் வந்து சேர முடியாது, தேவன் அவர்களை நரகத்துக்கு தான் அனுப்புவார்.
அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அது இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆவியின் கண்கள் நமக்கு திறக்கப்படணும். அவர்கள் தாகமாக இருக்கும்போது நம்ம இந்த 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு போகிறது முக்கியம் கிடையாது. அந்த நேரத்தில் நாம் அந்த 1 நிமிஷம் இல்லது 2 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும்போது பக்கத்துலேருந்து கடையிலேருந்து அவங்களுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கு, கடைசி நாளில் நீ எனக்கு செஞ்சேன்னு சொல்லுவார். அப்போது இதே போல தான் இடது பக்கமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் இப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருந்தேன், அப்போது நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு, நாங்கள் எப்போ உங்களை அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்வாங்க. அப்போ சொல்லுவார், இந்த ஜனங்கள் ஏழைகளுக்கு நீ எதை செய்யலையோ அதை நீ எனக்கே செய்யலை அப்படின்னு. மூன்றாவது, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்பொழுதும் அந்நியர்கள் அப்படின்னா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் அந்நியர்கள். உதாரணத்துக்கு மற்ற மதத்தினர்கள், ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், புத்திசம், இப்படி பல மதத்தை சேர்ந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களோட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களோட மட்டும்தான் பேசுவாங்க, அவங்களுக்கு அவங்கள மட்டும் விசேஷ விதமான பார்வையை பார்ப்பாங்க. மற்றவர்கள் எல்லாரையும் வந்து அவங்க ஒதுக்குவாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒரு அந்நியரை போல தான் பார்ப்பாங்க, அவங்க என்ன கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு புத்தி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. வேதத்தில் எழுதியிருக்க, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அப்படின்னா என்னென்னா, கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்களை கூட நம்மளுடைய சொந்த சகோதரி சகோதரரை போல அவர்களையும் நாம் நேசிக்கணும். அது யாருன்னா, கடைசி நேரத்தில் கர்த்தர் சொல்வார், அது நான் தான் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் பரலோகத்தை தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கா, நீங்கள் ஹிந்துஸ்ங்களெல்லாம் ஒதுக்கிடுங்க, முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒதுக்கிடுங்க, அவங்கெல்லாம் தேவையில்லை, கிறிஸ்டின்ஸ் கூட மட்டும்தான் பழகு அப்படின்னு? சென்னையிலே பார்த்துருக்குறேன், ஒரு சில வீட்டில் வந்து டூலெட் போர்டு போட்டிருப்பாங்க, ஓன்லி ஃபார் கிறிஸ்டின்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு வாடகைக்கு அப்படின்ட்டு. வேதத்தில் எழுதியிருக்கு, அந்நியர்களை சேர்த்து கொள்ளணும். அப்போது அது மாதிரி தான் நம்ம ரோட்டில் போகும்போது கூட ஒரு சிலர் மாலை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியும் வருவாங்க, ஒரு சிலர் வந்து குல்லாலாம் போட்டுக்கிட்டு முஸ்லீம்ஸு அவங்களும் வருவாங்க நம்மக்கிட்ட காசு கேட்க. அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்டையும் அன்பாய் ஒரு சில வார்த்தையை நம்ம பேசலாம், பேசி அவங்களுக்கும் நம்ம காசு கொடுக்கலாம். அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கே போய் சேரும். அடுத்த வசனம், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். மாதத்தில் ஒரு முடிவெடுக்கலாம், ஒரு மாதத்துக்கு அதிகம் நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை வந்து கர்த்தர் ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டார். குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கே வந்து ஷர்ட்டெல்லாம் கிடைக்கும், அல்லது ஒரு 500 ரூபாய்க்கெல்லாம் ஷர்ட்டு சாரீ இதெல்லாம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து யார் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள கவனித்து அந்த ஏழைங்களுக்கு போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். கொடுத்த அடுத்த நிமிஷமே தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். நான் இந்த மாதிரி நிறைய டைம் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போது கர்த்தருடைய சந்தோஷத்தை, கர்த்தருடைய அந்த மகிமையினால் நம்ம சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோம். அப்போ வேதத்தில் எழுதியிருக்கல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன்னு எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். சபையில் நம்ம சர்ச்சில் வச்சு சர்ச்சில் அநேக ஏழைகளை நம்ம தாங்குகிறோம், ஏழைகளுக்கு தாங்கும்படி கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம், அது வேறு. தனிப்பட்ட விதமாக நாம் ரோட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, தனிப்பட்ட விதமாக நாம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம போய் வஸ்திரத்தை கொடுக்கணும். அப்படி நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும். ஏன்னா வேதத்தில் எழுதி இருக்குது, நான் இப்படி இருந்தே நீங்கள் என்னை இப்படி பார்த்தீர்கள்னு. அப்போ கடை இந்த வசனத்தை படிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, இந்த வசனத்தை படித்தும் இத்தனை வருஷமாக நானாக ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு ஏழை கொடுக்கலை அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை குத்தக்கூடாது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்யலாம், இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் செய்யலாம். அப்போ என்ன ஒன்றா, உங்களுக்கு விரோதமாயும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாயும் போராடுகிற வேண்டாத அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கக்கூடும். வேதத்தில் எழுதியிருக்கு, லாசருன்ற ஒரு தரித்திரன் இருந்தான். ஆனால் தரித்திரன்னா பிச்சைக்காரன் இல்லைங்களா, அந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடியில் போய் படுத்தான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அவன் பரலோகத்துக்கு போகப்பட்டான். அப்போது பிச்சை எடுக்கிறவங்க கூட பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் இருக்கக்கூடும்.
நாம் அவங்களுக்காக வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி சொல்லும்போது அதை செய்யும்போது அவர்கள் நமக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துவாங்க. அவர்கள் நமக்காக ஒருவேளை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அப்போ அவர்களின் ஜெபம் உடனுக்குடனே நமக்காக கேட்கப்படும். நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது தான், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது தான் தேவனிடத்துலேருந்து ஒவ்வொரு விதமான மகிமையை நம்மளால் பெற முடியும். இப்போ ரூம்குள்ளே வச்சு நம்ம தேவனை ஆராதிக்கும்போது தேவனுடைய மகிமையை நம்ம பெறவும், ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கும்போது தேவ மகிமை பெறுகிறோம், சுவிசேஷ கூட்டங்களுக்கு போய் செல்லும்போது தேவனுடைய மகிமை பெறுகிறோம். ஆனாலும் வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியதில்லை. அந்தந்த நேரத்தில் வருகிற அந்த வெளிப்பாடுகள், அந்த தரிசனங்கள், அந்த மன பாரங்கள் நீக்கப்படுவது, மனதுக்குள்ளே வருகிற விசேஷித்த சமாதானத்தை நம்ம உணர்கிறோம் இல்லைங்களா, வித்தியாச வித்தியாசமாக. அதுபோல தான் வேதத்தில் எழுதப்பட்ட கட்டளைகளுக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டளை கீழ்ப்படியும் போதெல்லாம் கர்த்தர் விசேஷித்த ஒரு மகிழ்ச்சியும் விசேஷித்த ஒரு கிருபையும் நமக்கு தருவார். அதை செஞ்சு நம்ம ரசிக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒவ்வொரு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஒரு கனப்படுத்துவார். அவர் கனப்படுத்துவார்ன்றதுக்காக நம்ம செய்யணும்ல, அதை செஞ்சால் நம்மளை கனப்படுத்தாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். நம்ம கனத்தை எதிர்பார்த்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த வசனம், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அதே போல தான் வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த பூமியில், எத்தனையோ பேர் இருக்காங்க பூமியில். வேண்டாம், நாம் இருக்கும் இடம், நாம் வசிக்கும் இடம், நாம் போகும் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நிச்சயம் வியாதி உள்ள யாரோ ஒரு தரித்திரர்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம விசாரிக்கலாம். ஒரு முறையாவது வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் செஞ்சது இல்லை அப்படின்றவங்க இதை செய்ய ஆரம்பிங்க. அந்த வியாதியஸ்தர்களை போயிட்டு நீங்கள் விசாரிக்கலாம், உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் நீங்கள் சுகமாக்கப்படுவீங்க, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமான்னு கேட்டு. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, விசாரித்தாலே போதும். என்ன எழுதியிருக்குது, வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். நலம் விசாரிக்க நம்ம செல்லணும். அப்போ ஃபோனில் யார்கிட்ட பேசினாலும் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி போச்சு வாழ்க்கை, இன்னைக்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றது பொதுவாக நம்ம பேசுறது, இது நல்லது. ஆனால் வியாதியஸ்தர்கிட்ட போய் பேசுகிற அந்த வார்த்தை வந்து பரலோகத்தில் எழுதப்படும். நாம் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் என்பது தேவனிடத்தில் அந்த ரெக்கார்டு போய் உடனே சேர்ந்துடும். அப்போது இதை குறித்து வைத்துக்கொள்ளுங்க, இதை செய்ய மறக்கக்கூடாது. அடுத்த வசனம், காவலிலிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். இது கூடுமான அளவுக்கு போய் செய்யலாம். ஜெயிலில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் அதெல்லாம் விவரிக்க முடியாத ஒரு பெரிய துக்கம்தான் சொல்ல முடியும். நேற்றைய தினம் ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, என் ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து என் ஃப்ரெண்டு பிறக்கும்போதே அவர் வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று குழந்தைக்கே கல்யாணம் ஆகிற நிலைமையாச்சான். இப்போ தான் அவர் வந்து ஜெயிலிருந்தே அவர் விடுதலை பண்ணாங்களாம். அப்போ நான் நினச்சி நினச்சி அது அந்த அந்த வார்த்தையை கேட்டதும் ஏறத்தால் ஒரு 3 மணி நேரம் என் மனம் துக்கமாகவே தான் இருந்துச்சு. ச்சா, அவர் நினச்ச ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்க முடியாது, நினச்ச இடத்துல போய் தூங்கியிருக்க முடியாது, அவர் நினச்சதை பார்த்துருக்க முடியாது. ஒரு டிவியை போட்டு ஒரு நியூஸ் பார்க்கலான்னா அந்த மாதிரி தான் விரும்பினதை எதையுமே செய்ய முடியாமல் பூமியில் கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கறது ஒரு வாழ்க்கை தானே, இதற்கு பிறகு இன்னொரு ஜென்மம் இன்னொரு ஜென்மனும் கர்த்தர் மனிதனுக்கு வாழ்க்கை தராரா இல்லையே. ஆனால் கொடுத்த வாழ்க்கை மொத்தமே ஜெயிலே கழிச்சிட்டாரேன்னு நினச்சேன். அதையே நான் திரும்ப திரும்ப எப்படி அவர் கஷ்டப்பட்டிருப்பாருன்றத தியானம் பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்ப வேதனை அடைந்தேன். அப்போது முடிந்த அளவுக்கு காவலில் இருக்கப்பட்டவர்களை போயிட்டு நீங்கள் அவர்களையும் விசாரிக்கலாம், அவரை போய் பார்க்க வரலாம், அவளை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போது வேதத்தில் குறிப்பாக சொல்லப்பட்ட அந்த 6 காரியங்கள், அந்த நேரத்தில் நீ நல்லா ஜெபம் பண்ண அப்படின்றது எல்லாமே வந்து உண்மை தான். நம்ம நல்லா ஜெபித்தோம், அநேக பாஷையில் பேசணும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை செஞ்சோம், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும், வால் போஸ்டர் ஓட்டணும், எல்லாமே சந்தோஷம். ஆனால் கர்த்தர் குறிப்பிட்டு சொன்னது அந்த 6 காரியங்கள் மட்டும்தான். இந்த 6 காரியங்கள் தான்
கர்த்தர் பரலோகத்தில் வந்து சொல்லி காமிக்கிறாரு, இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்னு. அப்படின்னா இது எல்லாத்த விட பார்க்கிலும் அது கொஞ்சம் கனம் பொருந்தியதாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பார்வைக்கு. அப்போ அந்த ஆறு காரியங்களை குறிப்பாக எழுதி கூட வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதை பெருசாக எழுதி வீட்டிலே வந்து ஹால்லே வந்து அதை பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. இந்த வார்த்தைக்கு நம் குடும்பமாய் மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சமாதானம் ஒரு நாளும் குறையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா.